ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பன்னீர் ஸ்டிக்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்நாக், இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுக்கு மில்கி மிஸ்ட் 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து சோயா சாஸ் 2 டீஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் வந்து 1 டீஸ்பூனும், க்ரீன் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளோரும் மைதாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால 2 டீஸ்பூன் அதில் வந்து நீங்கள் ஈச் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிஸ்வான் சட்னி 2 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் வந்து 4 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இது தாராளமாக ஆட் பண்ணால் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அப்படியே எண்ணெய் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, 3-4 டீஸ்பூன் வரைக்கும் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஸ்லரியாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம அது நல்லா வந்து கோட் ஆகும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து பன்னீரை லெங்க்த் வைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இது 3 பீஸ் தான் வந்து நாங்கள் கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து க்யூப்ஸாக வந்து மிச்சத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அந்த மிக்ஸ்சரில் வந்து நம்ம ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம நல்லா வந்து மேரினேட் பண்ணிடலாம். க்யூப்ஸையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பட் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள், அது உடஞ்சிடக்கூடாது. இதை அப்புறம் நம்ம வந்து இது நல்லா 30 மினிட்ஸ் மேரினேட் ஆன பின்னாடி ஸ்டிக் எடுத்து இது போல் வந்து பீசஸில் வந்து நம்ம சென்டரில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அந்த சின்ன பீசஸ் கூட நீங்கள் ஸ்டிக் வேணால் இன்சர்ட் பண்ணலாம், பட் வந்து அது தேவையில்லை. இதுக்கு மட்டும் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து நம்ம எல்லா சைடும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது ஃப்ரை பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் அந்த சாஸ் வந்து கொஞ்சம் மேலே ஊற்றி ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ அதே போல் எல்லா சைடும் 4 சைடும் வந்து நல்லா டர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாஸ் ஊற்றி ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணோன்னா நல்லா சூப்பராக வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். இது நமக்கு கொஞ்சம் எண்ணெய் போகிறோம், அப்படியே வந்து எல்லா சைடும் வந்து அதை ஊற்றி அதை இது பண்ணிடலாம். இது ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ட பின்னாடி நம்ம அந்த க்யூப்ஸையும் வந்து அதே பேனில் ஆட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா திக்காக வரும்போது நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்கள், கொஞ்சம் திக்காக வருது இல்லையா. இப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான், பன்னீர் மசாலா அண்ட் பன்னீர் ஸ்டிக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.